தளபதி விஜய் கடந்த இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் கட்சியை தொடங்கினார் இந்நிலையில் நேற்று கட்சி பெயரை ஆரம்பித்த பின்னர் முதல் முறையாக செயற்குழு கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கேரளாவிலிருந்தும் இருந்தும் செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியானது இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கட்சியின் பொது செயலாளர் ஆனந்த் கூறியிருந்தார் மேலும் தற்போது தளபதி விஜய் புதுவையில் நடைபெற்று வரும் கோட் படப்பிடிப்பில் உள்ளதால் இந்த செயற்குழு கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்காமல் காணொலி மூலம் பங்கேற்று சுமார் ஐந்து நிமிடங்கள் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடன் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக மக்கள் சொல்லும் விமர்சனங்களை இன்முகத்துடன் கலந்து செல்ல வேண்டும் என்றும் பொதுமக்களின் மக்களின் பிரச்சனைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி பணியில் தீவிரமாக ஈடுபட்டு குக்கிராமங்களில் கூட கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும் எண்பது வயதில் உள்ளவர்களுக்கும் நம் கட்சி பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அன்பால் கட்டளை போட்டதாக கூறப்படுகிறது அரசியலின் நோக்கம் அறிந்து தளபதி விஜய் செயல்பட்டு வரும் நிலையில் விரைவில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தவும் திட்டமிட்டுள்ளாராம் தென் மாவட்டங்களை குறிவைத்து விரைவில் தூத்துக்குடி அல்லது நிலையில் தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநாடு நடத்தப்படும் என கூறப்படுகிறது அதேபோல் தளபதி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எழுந்துள்ள நிலையில் தளபதி விஜய் தூத்துக்குடி அல்லது நாகை மாவட்டத்தை டார்கெட் செய்து அரசியல் களம் காண தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் தற்போது வரை வெளியாகியுள்ள தகவலில் தளபதி விஜய் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்து செயல்படாமல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தேர்தலை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் விஜய் சர்பட்சி தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க